தமிழ் பேசி தமிழர் இணைந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 4 2024 வந்து பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் அதிகரிக்குமா, சேஃப் ஜோன் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனலில் வந்து கேட்டுருக்கீங்க. ஸோ அதற்கு பதிலளிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல் முழுமையாக புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதன் மூலியமாக வந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்துடும். ஸோ குரூப் 4 2024க்கு வந்து ஃபர்தராக வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரிக்கு முன்பாக கூட வந்து தேர்வு முடிவுகளை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சேர்மன் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. அடுத்து வந்து குரூப் 1 ரிசல்ட் வந்து செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நடந்தனா கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கான தேர்வு முடிவுகள் வரலாம். பட் ஆனால் வந்து அது இந்த மாதம் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாக குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னதாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி அப்டேட்டும் நம்ம சேனலில் கொடுப்போம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, ஃபர்தர் அப்டேட் வந்து அங்கே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 2024 வந்து காலி இடங்கள் அதிகரிக்குமானா கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, போன குரூப் 4 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 10th எலிஜிபிலிட்டி மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதை சார்ந்து இந்த வருஷம் என்னன்னா 12th எலிஜிபிலிட்டி, அப்புறம் குரூப் 3 3A மற்றும் அதற்கான பணியிடங்களையும் இதில் சேர்த்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம், அதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் வாட்சர் இது சேர்த்திங்கனாலே ஒரு 1200 வேகன்சி இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் டைப்பிஸ்ட்டும் போதுமான அளவுக்கு வேகன்சி வந்ததுனா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணாமல் இருந்தவங்க, ஸோ ஜாயின் பண்ணிட்டு 6 மாதத்தில் வந்து லெஃப்ட் ஆனவங்க, ஸோ இந்த மாதிரியான வேகன்சி வந்து ஜூலை மாதம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நான் வந்து குரூப் 4 வந்து ஃபாரஸ்ட் எடுத்திருந்தேன். ஸோ நான் குரூப் 2 வந்து செலக்ட் ஆனதுனால வந்து ஜாயின் பண்ணலை. ஓகேங்களா? அது இல்லாமல் அஸ்டஞ்சலர் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ இதெல்லாம் இருந்ததுனால நான் வந்து ஜாயின் பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை மாதம் 15ஆம் தேதி எனக்கு லெட்டர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஜாப் வந்து நீங்கள் 15 நாளில் வந்து ரிப்ளை பண்ணல அப்படின்னா இந்த ஜாப் வந்து டிஎம்சிக்கு ரிட்டர்ன் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஜூலை 15ஆம் தேதி எனக்கு லெட்டர் ரிசீவ் ஆச்சு. ஸோ எப்போயுமே ஜூலை மாதம் எப்போயுமே வந்து டிஎம்சி வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பணியிடங்கள் கேட்பாங்க. இதற்கு பிறகு எப்போ கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாக வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் டைப்பிஸ்ட்டும் மெஜாரிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது அக்ரிகல்ச்சர் அப்புறம் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்க் வேகன்சி இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து குரூப் 2 ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர் ஜாப் விட்டு லெஃப்ட் ஆயிருக்காங்க. சில பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாபில் ஜாயின் பண்ணவே இல்லை, வேறு வேறு ஜாப், அதாவது இன்ஜினியரிங் எக்ஸாம், ஸோ இல்லை வந்து குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம் வேறு வேறு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகி குரூப் 1 கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த வேகன்சி எல்லாமே இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்குறபோது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2022 குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்திரன் சார் வந்து சேர்மன் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது 6356 வேகன்சி இருந்துச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7300 வேகன்சி வந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம் கூட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ மொத்தமாக டோட்டலாக 10292. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் 10000லேருந்து 11000, ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து 11000லேருந்து 11500 கூட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா பல்க் வேகன்சி போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒரு 100 120 அந்த லெவலில் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட் போலீஸு நான் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. மெடிக்கல், ஸ்கூல் எஜுகேஷன், சோசியல் வெல்ஃபேர், சோசியல் டிஃபென்ஸுங்கிறது சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பல்காக வந்து வேகன்சி வரும். அது இல்லாமல் ட்ரெஷரி இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரி போன வருஷமே அதிகம். இந்த வருஷம் கண்டிப்பாக கணிசமான ஒரு அமௌண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் மேஜராக வந்து டபுள் டிஜிட் 3 டிஜிட்டில் வந்து வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக காலி இடங்கள் 11000 to 12000. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனாலும் சந்தோஷம், ஆனால் கண்டிப்பாக 11000 to 12000 வந்து இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுங்க. ஓகேங்களா? சேஃப் ஜோன் வந்து கேட்குறீங்க, கண்டிப்பாக வந்து சேஃப் ஜோனை பொறுத்தளவு ஜென்ரல் பிசி எம்பிசியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 167-168 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். மற்றபடி நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவாக இருந்தீங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்சியை பொறுத்தளவு 163-162 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னாவே போதும். ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து குறைச்சிருங்க. மற்றபடி 167-166 ஃபாரஸ்ட் எக்ஸாம்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ 165+ வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பிசி எம்பிசி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஜாப் உறுதி. ஓகேங்களா? அதே மாதிரி 164-63 இந்த லெவலில் எஸ்சி எஸ்சியை கண்டிப்பாக வந்துடும். 155+ இருந்தீங்க அப்படின்னா எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட். டைப்பிஸ்ட்டை பொறுத்தளவு நீங்கள் 155+ இருந்தீங்க, 155 to 160 இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இது ஒரு சேஃப் ஜோன் தான், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்னு நினைக்க வேணா. 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணும்போது, நீங்கள் 2019 எடுத்தாலும் சரி, 2022 எடுத்தாலும் சரி, அப்பார்ட் ஃப்ரம் கொஸ்டின் இதெல்லாம் விட்டுட்டு வருஷ வருஷம் வரக்கூடிய ஒரு பெஞ்ச் மார்க் சேஃப் ஜோனாக தான் சொல்கிறோம். ஸோ இது முன்ன பின்னா இருக்கும், ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் 165 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நம்பிக்கையோடு வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்நோக்கி காத்திருக்கலாம். ஸோ வரக்கூடிய குரூப் டூவையும் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூவில் நல்லபடி ஸ்கோர் பண்ணி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் தேர்வாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குரூப் ஒன் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் அடுத்த மாதம் முதல் 2 வாரங்களில் வந்து எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.